டி20 வேர்ல்ட் கப்போட 50th மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில 24 June 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். சூப்பர் 8ல முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறோம். ஒரு பக்கம் யுஎஸ்ஏ இங்கிலாந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கு, அந்த நேரத்தில் தான் இந்த ரெக்கார்டும் போய்கிட்டு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரெண்டு டீமில் யார் செமிஃபைனலுக்கு போவாங்க? இங்கிலாந்து டைரெக்டாக போயிடுவாங்களா? அகெயின்ஸ்ட் யுஎஸ்ஏ இங்கிலாந்து ஜெயித்தாங்கன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா அங்கே போக முடியும். சிம்பிள் லாஜிக் தான், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 1 ஓவர் 2 ஸ்பேர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் ஜெயிச்சாவே அவங்களால உள்ளே போக முடியும். அதனால் இங்கிலாந்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே குறுக்கிடலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். இல்லை, இன்னொரு பக்கம் நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் போகுது. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு அங்கே ஒரு அப்செட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த குரூப்புமே டஃப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா ஆஸ்திரேலியா டைரெக்டாக போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசித்த இடத்துல அங்கே ஆப்கானிஸ்தானுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் பெரிய மார்ஜினில் ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சாங்கன்னா பங்களாதேஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியா அப்போ வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த இடமும் இருக்கிறதுனால அந்த குரூப் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டமான குரூப் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா நிறைய மேட்சஸை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லப்போனால் எல்லா போட்டிகளையுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் மார்ஜின் பெருசாக கிடையாது, எல்லாமே க்ளோஸ் மேட்சஸ் அப்படின்ற அந்த இடத்துல ரன் ரேட் அடிப்படையில் பெருசாக இல்லை. அதனால் இந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்க, இங்கிலாந்து ஜெயிக்கிற பட்சத்தில் இங்கிலாந்து உள்ளே அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உள்ளேன்னு போயிடுவாங்க. அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வெளியில் தான், இதையுமே பார்க்கணும். வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்ட் யுஎஸ்ஏ சூப்பராக ஜெயித்தாங்க, நல்ல ரன் ரேட்டை வச்சு ஜெயித்தாங்க சேசிங்கில் அப்படின்ற அந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸ்டில் அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். அதனால் இது லிட்ரலாக நாக் அவுட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், டவுட்டே கிடையாது. அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ரியல் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மற்ற ஆப்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இங்கே சேவிங்ஸ் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அண்டு இங்கே ஒப்பீனியன் பேஸில் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்க முடியும். பர்டிகுலராக இந்த பிளேயர் 50 அடிப்பார், இந்த டீம் ஜெயிக்கும், இந்த பர்டிகுலர் பிளேயர் 2+ விக்கெட்ஸ் எடுப்பார், இதெல்லாம் கெஸ் பண்ண முடியுதுன்னா இங்கே சில கேள்விகள் கேட்கப்படும். எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் கொடுக்கறது மூலமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரெடிக்ஷன் உங்களால் பண்ண முடியுதுன்னா டெஃபினட்டாக நல்ல வின் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்க முடியும். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமரில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆண்டிகோவில் தான் இந்த மேட்ச்சு, மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு, அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். இந்தியா டைம் படி 6 AM லோக்கல் டைம் 8:30 PM. மழை இல்லை அப்படின்னா கூட முன்னாடி இருக்கிற ரெயின் பின்னாடி இருக்க காற்று இந்த மாதிரி ஒரு விஷயம் சின்னதாக சவர் ஏற்படுத்தலாம். மோஸ்ட்லி மழை இல்லை அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ட்ராக்ஸு ஆரம்பத்தில் ஸ்கோர்ஸை எடுத்தே கொடுக்கல, பட் ரீசன்ட் டேஸில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாண்ட மேட்சஸ்லாம் ஸ்கோரே வரல, அங்கே பேட்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்தது. ஒரு சில மேட்சஸ்ஸு மில்லர் மிடில் விளையாண்டார், டாப் ஆர்டரில் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவோட குவின்டிக்காக்கு பெட்டராக விளையாடுறாரு. அது மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக சொல்லணும். அவங்க பேட்டிங் ஒரிஸ் வச்சுருக்காங்க, அண்ட் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. கூட மகாராஜோட பவுலிங் நல்லாயிருக்கு. சம்சி ஒரு மேட்ச்சில் கலக்குனார், அந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ரன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக அவரை பார்த்தோம். இந்த மேட்ச்சு அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படி பார்க்கணும். ட்ராக் பேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்காக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்கணும். பட் ரீசன்ட் டேஸு கடந்த சில மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் நிறைய ஸ்கோர்ஸோடு தான் இருக்குது. இந்தியா 196-5 அப்படின்ற அந்த ஸ்கோரை ரீசெண்டாக பதிவு பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டர் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆவரேஜை பாருங்கள், 133 தான், பட் ரீசெண்டாக 196 வந்திருக்குன்னா அப்போ இந்த ஆவரேஜ் இன்னுமே கீழே இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் 3000 digit இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் டச் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. இப்போ 200 டச் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இந்தியா விளையாண்ட மேட்சஸ் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சஸ் சொல்லுது. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் பெட்டர் ட்ராக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ஸு ஜென்ரலாக டவுன் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். பட்டு இந்த பர்டிகுலர் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் டவுனில் இருந்தாலும் இப்போ ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு, இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸ் பெருசாக சைன் ஆகாமல் இருக்காங்க. குறிப்பாக அவங்களோட கேப்டன் மார்க் ராமா இருக்கட்டும், மிடில் வந்துட்டு ஸ்டப்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிறாரு. ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்கோர்ஸ் அவர்கிட்ட இருந்து வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாமே அவங்களுக்கு பின்னடைவுன்னு சொல்லணும்.
அந்த வகையில் வெஸ்ட் இண்டீஸுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லணும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டர்ஸ் லெவலில் டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மிடில் பூரன் ரசல் மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டெபிலிட்டி கொடுக்குனா ரூதர்ஃபோர்டு ரோமன் பால் இவங்க இருக்காங்க. ரோஸ்டன் சேஸை நிறையா பயன்படுத்தாமே இருக்காங்க. அவருமே பெட்டர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இருந்தால் கூட இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக தோத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே மைண்ட் பண்ணணும். அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா போலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸும் ஈக்குவலாக பெட்டராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின்னர்ஸ் பெட்டராக இருக்காங்க. குறிப்பாக குடகேஸ் மோட்டியோட போலிங் மிடில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிஷியல் ஓவர்ஸு நல்லா அகில் விசன் பயன்படுத்துகிறாரு. இந்த மாதிரி இடத்துலையும் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஸ்டன் சேஸ் போன மேட்சில் உள்ளே வந்திருக்காரு. அவரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஸ்பின் பேஸில் சவுத் ஆஃப்ரிக்கா தடுமாறுற அந்த இடத்துல இவங்கெல்லாம் பெட்டராக இருக்கிறதும் வெஸ்ட் இண்டீஸுக்கு அட்வான்டேஜ். ஓவராலாக பேலன்ஸாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸு மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. இருந்தால் கூட மெக்கே அண்டு செப்பர்டு கடையில் அவர் ஸ்வாப் பார்க்கணும் அப்படி பார்க்கலாம். ஏன்னா மெக்கே போன மேட்ச்சில் டவுனாக இருந்தார். முதல் போட்டி செப்பர்டு வெளியில் போகும்போது அவரோட பர்சனல் ரீசனுக்காக வெளில போனார். அங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மெக்கே வந்தார். வேறு லெவல் பவுலிங் கொடுத்தார். இருந்தால் கூட வெஸ்ட் இண்டீஸ் காம்பினேஷனை மாற்ற வேண்டாம்னு செப்பர்டை அடுத்து கொண்டு வந்தாங்க. செப்பர்டு நிறைய ரன்ஸுக்கு போனதுனால மறுபடியும் மெக்கே சைடே போனாங்க. மெக்காயை இப்போ எடுத்துகிட்டு செப்பர்ட் சைடு வருவாங்களா, இந்த ஸ்வாப் இருக்குமா பார்க்கணும். அண்ட் செப்பர்ட் வந்தால் ஒரு அட்வான்டேஜ் வெஸ்ட் இண்டீஸுக்கு, இந்த பேட்டிங் டெப்த்து இன்னுமே பெட்டராக காமிக்கலாம் அப்படின்றது தான். மெக்கையும் ரன்ஸுக்கு போகிறார், செப்பர்டும் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிற அந்த இடத்துல செப்பர்ட் சைடே போகலான்னு திங்க் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார்லஸு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு அந்த 30-40 அப்படின்றது வருது. பட் அந்தளவுக்கு பெட்டராக ஸ்ட்ரைக் பண்ணுறாரானா இல்லைன்னு தான் சொல்லணும். படலை ஒரு சில ஷார்ட்ஸ் பெட்டராக இருந்தாலும் ஓவராலாக எட்ஜஸ் மூலமாக பவர் பிளே வந்துட்டுருக்கு அவரோட ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். சாய்கோப்பு போன மேட்ச்சு கான்ஃபிடெண்ட்டாக வந்தார். கண்டிப்பாக சாய்கோப்பை பற்றி சொல்லணும்னா அவர் ஒன்டே கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெஸ்ட் பேட்டர். டெக்னிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கார். டி ட்வெண்ட்டிக்கும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம் மற்ற டீம்ஸில் இருந்திருந்தால். இங்கே வெஸ்ட் இண்டீஸுனால அவ்வளோவா அவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பூரன் சேஸு பவல் ரூதர்ஃபோர்டு ரசல் இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஃபயர் பவரை ஷோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல சாய்கோப்பை வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்போ சாய்கோப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். அதனால தான் ரீசன்ட் இயர்ஸில் டி ட்வெண்ட்டியில் அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. இனிஷியலாகவே அவர் ஃபயர் பவரை ஷோ பண்ண பார்க்குறாரு. ஒரு 30 ரேஞ்ச் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு தான் அவரோட கேம் இது வரைக்கும் இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் எகேன்ஸ்ட் யூஎஸ்ஏ பயன்படுத்திக்கிட்டாரு. செம்மையான ஒரு பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணார். ஸோ அதை பார்த்தோம். பட் எல்லாமே ஃபயர் ஹிட்டிங் மூலமாக தான் வந்தது. அந்த மாதிரி ஃபயர் ஹிட்டிங்கை இப்போ அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஷோ பண்ண முடியுமானா அது டஃப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கேப்டன் ரேஞ்சுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க சாய்கோப்பை. அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது சவுத் ஆஃப்ரிக்கா போலிங்க்கு அகெயின்ஸ்டாக பார்க்கலாம். அண்ட் ரோஸ்டன் சேஸ் போன மேட்ச் போலிங்லாம் நல்லா பண்ணார். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பால் அந்த அளவுக்கு ரோஸ்டன் சேஸை பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காரு. டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. ஒரு 10 ஓவர்ஸுக்கு மேலே அப்படின்னா ரோமன் பால் ரூதர்ஃபோர்டு இப்படி போயிடுறாங்க. கொஞ்சம் ஏர்லியாக அவுட் ஆனால் பாசிபிளாக சேஸுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதர்வைஸ் ரசல் இந்த மாதிரி ஃபயர் ஹிட்டர்ஸை பயன்படுத்திக்கலாம். அவங்க மூலமாக ஸ்கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பில்லியன் திங்கிங் இங்கே இருக்குது. அதனால் ரோஸ்டன் சேஸ் பேட்டிங் பேஸில் அந்த இடத்துல வருவார்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ரோஸ்டன் சேஸோட போலிங்குமே பெருசாக இல்லாமல் இருக்குது. இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அகில் உசைன் அல்சாரி ஜோசப் குடகேஸ் மோட்டி ஒபென் மெக்கே இவங்களாம் நல்ல போலிங் கொடுக்குறாங்க. கூடவே ஆண்ட்ரோசலோட போலிங் வேறு லெவலில் இருக்குது. அதை பார்க்குறோம். ஆனால் அல்சாரி ஜோசப் லென்த்தில் வைக்கிறாரு. நிறைய நேரங்களில் பேக் ஆஃப் லென்த் அப்படின்னு போடுற மாதிரி அவர் யாக்கர் லென்த்து சைடு போகிறதே இல்லை. அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். முன்னாடி அல்ஜாரி ஜோசப் எக்ஸ்ட்ரா பேஸ் மூலமாக அந்த யார்க்கர் லென்த்தை பண்ணுவார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ரீசன்ட் டேஸில் அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்த மாட்டார். அது என்ன ரீசன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் டெஃபினட்டாக நல்ல போலராக இருந்தவர் கொஞ்சம் டவுனான ஃபீல் இருக்குது. பட் இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன டீம்ஸோட நல்லா விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்ற அந்த இடத்த பார்க்குறோம். எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்ட்டு. மோட்டியோட பவுலிங் பெரிய பாசிட்டிவ். மிடில் ஸ்கோர்ஸை டவுன் பண்ணுறதுக்கு நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. ஓபென் மெக்கே நல்ல பவுலிங் ஃபஸ்ட் மேட்ச்சில் கொடுத்தா கூட போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா
இங்கே பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஒரு பாயிண்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் தானே அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, நார்த்தராக் ஸ்பின்னர் அப்புறம் சம்சிக்கு போகிறாங்களா. சம்சி கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார், அதனால தான் போன மேட்ச் பாட்மனுக்கு வந்தாங்க. பாட்மன் மறுபடியும் ரன்ஸுக்கு போனார். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்வாப் இருக்குமான்னு பார்க்குறோம். அண்ட் டாப் ஆர்டரில் ஹென்ரிக்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டாப் ஆர்டர் வச்சு தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கனால ரெக்கல்டன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் ரெக்கல்டன் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஃபார்மில் இருக்கார். ரீசன்ட்ரிக்ஸுக்கு பதிலாக ரெக்கல்டனை யோசிக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். அண்ட் குயின்டிக்காக நல்ல ஃபார்மில் வந்துட்டுருக்கார், போனவன் ரெண்டு மேட்ச்சு நல்லா விளையாண்டுருக்காரு. பட் ஓவராலாக அவரோட கன்சிஸ்டன்சி அப்படின்றது குறைவாக இருக்குது ரீசெண்ட் இயர்ஸில், அதை பார்க்குறோம். ஜென்ரலாக குயின்டிக்காக்னா செம்மையாக பண்ணிடுவார். பட் குயின்டிக்காக்கோட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், டே மேட்சஸ் சப்கான்டினன்ட் கண்டிஷன் இந்த மாதிரி இடத்துல நல்லா பண்ணுவார். இது நைட் மேட்ச் அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் இருக்குது, அதை பார்க்கணும். நமக்கு டேவாக இருந்தால் கூட இந்த லோக்கல் டைம் நைட் அப்படின்னு போகணும். இந்த ட்ரை ட்ராக்ஸில் ஜென்ரலாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்க, அது குயின்டிக்காக பவர் பிளேவாக யூட்டிலைஸ் பண்ணுவார், பெட்டர் அவுட் புட் கொடுப்பார் அப்படின்றதுக்கு போன மேட்ச் உதாரணமாக சொல்லலாம். எய்டன் மார்க் ராம டீசெண்டான பிளேயர், நல்லா விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல ரீசன்ட் டேஸில் ரீசன்ட் இயர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஐபிஎல்ல டோட்டலாகவே டச்சில் இல்லை. ஒரு பாயிண்டில் அவர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார், கேப்டன்சியை விட்டு எடுத்துட்டாங்க, கம்மின்ஸ் சைடு போயிட்டாங்க அப்படின்ற பாயிண்டில் வேணால் யோசிச்சிருக்கலாம். பட் அங்கேயுமே வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்கலான்னு யோசித்தோம், ஆனால் அதுவுமே இல்லாமல் இருந்தது. இங்கேயுமே பெட்டர் அவுட்புட் இல்லை. இப்போ கேப்டனாக இருந்தும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்டாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் ஒரு சில ஓவர் வீசுறதுனால ஓகேவான கன்சிடரேஷன் பார்க்கணும். அண்ட் டேவிட் மில்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகும்போது ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டிங் ஆர்டர் ஆர்டரெலாம் இல்லை. எப்படி வெஸ்ட் இண்டீஸ் சைடு சொன்னமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கிளாசன் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒரு 10 ஓவர்ஸுக்கு அப்புறங்கும்போது, இல்லை ட்ராக் பெட்டராக இருக்குங்கும்போது கண்டிப்பாக கிளாசனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸ்டப்ஸு, யான்சன், மகராஜ் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. ரபாடா டீசெண்டான ரைட்டாக ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுறாரு, கண்டிஷனை குயிக்காக அக்சஸ் பண்ணுறாரு, அது முக்கியம். ஆன்ரிக் நோக்கியா வேரியேஷனில் பெட்டர்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா பேஸு இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு செட் ஆகாது. பாட்மனோட போலிங் நல்லா இருக்குது சொல்லப்போனால், போன மேட்ச் கொஞ்சம் ரன்ஸு கொடுத்தா கூட கண்டிப்பாக நல்ல போலிங் ஓவராலாக கொடுத்துருக்காரு. யான்சன் வந்து கேள்வியாக இருக்கார், பேட்டிங் போலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக இல்லை, ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ட்ராக்ஸு செட் ஆகலை. ஜென்ரலாக ஓப்பன் ஸ்டான்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்லங்கும் போது இனிஷியலாக ஸ்விங் கிடைக்குமே, நல்ல ஸ்விங் போலர்ஸுக்கு பெட்டர் அவுட் புட் கிடைக்குமே அப்படின்னு சொன்னால் அது உண்மை தான். ஆனால் இந்த பிச்சிலேருந்து ஸ்விங் பண்ணக்கூடிய, பிச்சிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கலான்னு நினைக்கிற போலர்ஸ் வந்து நல்ல அவுட் புட் கொடுக்கல, அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல அஸ்திப்பெல்லாம் சொல்லணும். அஸ்திப்பு ஆரம்ப மேட்சஸில் நல்ல விக்கெட்ஸ் எடுத்தார், இன்னும் சொல்ல போனால் யூஎஸ்ஏ ட்ராக்ஸில் நல்ல விக்கெட் எடுத்தார், ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ல வந்து விக்கெட் எடுக்கலை. அண்டு எண்டோஸில் எடுத்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஆனால் எண்டோஸில் தான் எடுக்க முடிஞ்சுது. ஆரம்ப ஓவர்ஸ்லலாம் நிறைய ரன்ஸுக்கு தான் போனார், அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கு. எண்டோஸில் ஒரு வேரியேஷன் மூலமாக விக்கெட் எடுத்தார், அவர்கிட்ட அந்த வெரைட்டி இருக்குது. மார்க்கோ யான்சனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கலை, அதை நம்ம பார்க்குறதுக்கு காரணம் அந்த பிச்சிலேருந்து ஸ்விங் அவ்வளோவா ஆகலை. ஓப்பன் ஸ்டான்ஸு, இந்த காற்று, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து சில பவுலர்ஸுக்கு இந்த இனிஷியல் ஸ்விங் எடுத்து கொடுக்குது. அந்த காற்றை யூஸ் பண்ணி பவுல் பண்ணுற பவுலர்ஸ் பெட்டர் அவுட் புட் கொடுக்கலாம், ஆனால் அப்படி இருந்தாலும் ஃபீல்ட் செட்டு பெட்டராக பண்ணணும். வேரியேஷன், வெரைட்டி, கரெக்டான லென்த்து, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சரியாக பண்ணணும். அது மாதிரி பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கம்மின்ஸ் மாதிரி பவுலர்ஸ் அந்த விஷயத்த பெஸ்ட்டாக பண்ணலாம். அண்ட் அதில் வந்து நவீன் மாதிரி பவுலர்ஸ் இந்த மாதிரி ட்ராக்ஸில் பெட்டராக பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பார்க்கணும். எனிவே யான்சனுக்கு சூப்பர் ட்ராக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இங்கே ஆப்போனண்ட் யார், சார்லஸு இந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க, ஹோப்பு, இவங்க வந்து அந்த ஃபயர் ஹிட்டிங் அண்டு ப்ரூவ் பண்ண பார்க்குற அந்த இடத்துல ஒரு வேளை இன்றைக்கி யான்சன் பெட்டராக பண்ணலான்னு வேணால் யோசிக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆர்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் இவங்க ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா ரோஸ்ட் அண்ட் சேஸ் சைடு இல்லாமல் பவல், ரூதர்ஃபோர்டு, ரசல் அப்படின்னு போயிடுவாங்க. ஒருவேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரோஸ்டன் சீஸ், இப்போ டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம்னா ரோஸ்டன் சீஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா டாப் 2 இவங்க கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து கிளாசன் சைடு மூவ் ஆகிறத பார்க்குறோம். கொஞ்சம் பெட்டர் ட்ராக்காக இருந்தால் கிளாசன் சைடு, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து போகணுங்கிற மாதிரி இருந்தால் மார்க்ராம் சைடு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகும்போது டேவிட் மில்லர் சைடு, இப்படி கொஞ்சம் மாற்றி மாற்றி போகிறாங்க. இதை கொஞ்சம் பார்க்குறோம். பவுலிங் பேஸில் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ரோஸ்டன் சேஸு, ரோமன் பவல், ரூதர்ஃபோர்டு இவங்கெல்லாம் பவுல் பண்ணால் கூட உங்களோட பவுலிங் இந்த சீசனில் இல்லை. பாட்டமில் இருக்க 6-5 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக அந்த 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் கோட்டான்ற இடத்துல ரசல், அக்கில் ஹூசன், அல்ஜாரி ஹூசன் பேசுகிறாங்க. மூட்டி பேக்கெண்டில் மில்லர் வந்து அந்த இடத்துல ஆஃப் பண்ணி வைக்கலாம்.
மெக்கே போன மேட்சில் ஆஃப் பண்ணாங்க, கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதெல்லாம் அந்த இடம் தொடரலாம். ஸ்லாகில் ரசல் அண்டு மெக்கே எதிர்பார்க்கணும், சில நேரங்களில் ஜோசப்போட போலிங் எதிர்பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் ஃபைவ் ப்ராப்பர் பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மார்க்ராம் தேவைப்பட்டா யாருக்காவது அடி வாங்குற மாதிரி இருந்தால் பவுல் பண்ணார். ஃபுல் கோட்டாங்கிற இடத்துல பாசிபிளாக யான்சன் கொஞ்சம் அடி வாங்குறாரு, இந்த ட்ராக் சூட் ஆகலை, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஏழையாக விக்கெட்ஸ் எடுத்தால் அப்போ அவரோட ஓவர் ஓகேவாக இருக்கும், பாட்மன் ஓவர் குறையலாம், இல்லை நோக்கிய ஓவர் யார் வேணுமாலும் குறையலாம். மார்க்ராம் வந்து அந்த இடத்துல ஒரு சில ஓவர் வீச வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிக்சடாக இருக்கிற அந்த இடத்துல மார்க்ராமோட ஒரு சில ஓவர் எல்லாம். இன்னும் சொல்லப்போனால் வெஸ்ட் இண்டீஸ் ஃபைவ் பவர் ஷோ பண்ணால் ஐடன் மார்க்ராமோட போலிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே நோக்கியா பாட்மன் எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம், மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். போன மேட்ச்சு நோக்கியாவோட போலிங் எண்ட் ஓவரில் சூப்பராக இருந்தது கலக்னர். பிக் பேஸில் யோசிக்கும்போது டெஃபினட்டாக ஹை பிக்கில் ரசல் பூரன் குயின்டிக்காக இருக்காங்க, செம்ம சக்ஸஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்ஸ் இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த டாப் ரன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் அடிச்சுட்டு, ட்ராக்ஸ் கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில் விக்கெட் கீப்பர்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஃபுல் டேங்க் பின்னாடி இருக்கிறதுனால பிச்சோட தன்மை கொஞ்சம் புரியும், அந்த இடத்துல பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க. இது ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டுருக்கேன், ஒரு வீடியோஸ் போடுற அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் வெஸ்ட் இண்டீஸில் விக்கெட் கீப்பர்ஸ் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுறாங்க. மோட்டி நல்ல போலிங் கொடுக்குறாரு, பேக்கெண்டில் மில்லருக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் டஃப் தான் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் டேக்கிங் நல்லா இருக்கனால பாட்மன் விக்கெட் டேக்கிங்கில் சூப்பராக இருக்கார். ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணாங்க, போன மேட்ச் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால குறைவாக எடுத்திருக்காங்க. யான்சன் சக்ஸஸ்ஃபுல்லான ஆல்ரவுண்டர், ஆனால் ஒரு பெருசாக பண்ணலை. ஒருவேளை டாப் ஆட ஃபெயில் ஆகி இவரோட பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ், விக்கெட் டேக்கிங்கில் 1-2 அப்படின்னு வந்தால் சூப்பர்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரதர்ஃபோர்டு மிடில் இருக்கனால நிறைய பிக் பண்ணாமல் இருக்காங்க. ஒபேன் மெக்கே டீசன்ட் சாய்ஸ், ஒருவேளை ஏர்லியாக விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா சக்ஸஸ்ஃபுல் பவுலராக பேக்கெண்டில் இருப்பார். ஆப்ஷன் பேஸில் சேஃபாக ரசல் குனடிகாக் நிக்கோலஸ் புரன் சைடு போயிருக்காங்க, ஓகேன்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ரபாடா போலிங் பேஸில், இந்த ட்ராக்கு பேட்டருக்கு பெட்டராக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட பவுலர் சைடு கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. எடன் மார்க்ராம் கொஞ்சம் ரிஸ்கான சாய்ஸ் இருந்தால் கூட போலிங் பேஸில் ஒன்று ரெண்டு ஓவர் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம், நம்ம கேப்டன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாடலாங்கிற ஆங்கிளில் யோசிச்சா கொஞ்சம் பெட்டர் அவுட்புட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கோ யான்சன் ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். இவருமே சுத்தமாக பர்ஃபார்ம் இல்லை. எடன் மார்க்ராம் மார்க்கோ யான்சன் சைடு யாருமே போகமாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் வீக்காக இருக்குது. பட் இன்றைக்கி டே இந்த ரெண்டு குவாலிட்டி பிளேயர்ஸ்லேருந்து குவாலிட்டி அவுட்புட் வந்ததுன்னா நாம் பெருசாக போகலாம், அதனால் முயற்சி பண்ணலாம். டீம் பாருங்கள், நிக்கோலஸ் பூரன் ரசல் உங்களுக்கு இடையில கேப்டன் இஸ் கேப்டன் போட்டிருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அதிகமாக பிக் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மீனிங் கிடையாது. டெஃபினட்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் ஃபைவ் பவுலர் ஸ்டிக்கில் இருக்காங்க மோஸ்ட்லி, அந்த இடத்துல பவுலர் சைடு நிறைய போயிருக்கேன். ட்ராக் நிறைய நேரங்களில் போலிங் சப்போர்ட் பண்ணியிருக்கு, ரீசெண்டாக கொஞ்சம் பேட்டிங் பெட்டராக ஆயிருக்கு, அதனால் இங்கே பேட்டர் ஆல்ரவுண்டர் சைடு கேப்டன் இஸ் கேப்டன் போயிருக்கேன். ஜோசப் ஓகேவா அவுட்புட் கொடுத்துருக்காரு, அண்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறதுனால ஏழையா அக்கீல் ஹுசைனோட ஓவர்ஸ் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலையும் அண்ட் மிடில் ஓவர்ஸில் மோட்டியை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல யோசிச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் மிஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹாஸாக கூட இருக்கும், ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக டஃப்பாக இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு பவுலர் ஈவன் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவங்கள மிஸ் பண்ணுறது சில நேரங்களில் ஹாஸாக போகலாம். பட் பெட்டர் சாய்ஸு கொஞ்சம் சேஃப் சாய்ஸாக யோசித்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் அவங்க முழுமையான ஓவர் வீசுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகிறது தான். அண்ட் வெஸ்ட் இண்டீஸும் ஃபைவ் பவர் ஷோ பண்ணுறதுக்காக சில நேரங்களில் விக்கெட்ஸை விட வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராக்கு கொஞ்சம் நின்று தான் வருது. ஸோ அந்த இடத்துலையுமே யோசிக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்க முடியும், அவங்க பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்கணும். அண்டு குனடிக்காக்கு நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா அவர் எடுத்திருக்கேன். டாப் ஆர்டரில் யார் வர்றாங்க அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. மில்லர் வராரா இல்லை வந்து கிளாஸன் அனுப்புகிறாங்களா, இந்த இடம் இருக்கிறதுனால ஹென்ரிக் சைடே போயிடலாம், ஏன்னா அவர் ஃபார்மில் இல்லைன்னா கூட அவரை பிக் பண்ணிக்கலாம், அவர் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல அப்படி போயிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.